Hi friends, welcome to Smart Wallet Tech Channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்டேட் எதை பற்றினா, உங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு மேலே ரெண்டு லிஸ்ட்டு வந்திருக்கோம் செய்யுத்தாவது. அதாவது ப்ரொவிஷ்னல் கிரீவன்ஸ் லிஸ்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் ஒன்று இன்எலிஜிபிளாக வந்திருக்கோம், ஒன்று கிரீவன்ஸ் லிஸ்ட்டில் வந்திருக்கோம். ஸோ அதில் வந்து ரீவெரிஃபிகேஷன் ரிமார்க்ஸும் ஒன்று இருக்கும், அதை பாருங்க. அதில் வந்து இன்கம் டேக்ஸு, ஐடி ப்ளே இதெல்லாம் வரும். ஸோ அதில் வந்து எல்லோரும் ஜென்ரலாக தெரிஞ்சது தான். ஸோ அதில் ஒன்று என்னடானா, நாட் ஃபில்லிங் இன் த கிவன் ஏஜ் ப்ரோக்கர் ரிக்வஸ்ட் தி ஸ்கீம் GSW டேட்டா ஃபர்தர் வெரிஃபிகேஷன் ரிக்வஸ்ட் GSWS. ஸோ இதுக்கு என்ன மீனிங்டானா, GSWSல உங்களோட டேட்டா வந்து ஃபில் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு என்ன மீசன்னா, இங்கே இருக்குது பாருங்கள், அவன் கொடுத்துருக்குறது. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது அந்த நாட் ஃபில்லிங் த GSWS டேட்டா தான். ஸோ அதை நம்ம எப்படி பார்க்கலான்றது டீட்டெயில் கார்டில் வாங்க. ஃபஸ்ட் நம்ம ஹவுஸ் மேப் ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதில் பாருங்கள், ஃபேமிலி டீட்டெயில் கிளிக் பண்ணுறோம். ஸோ அதில் இருக்க ஃபேமிலி டீட்டெயில்ஸ் காட்டுது. அதில் அங்கே ரிமார்க் வந்துக்கிற ஃபேமிலியை நம்ம செலக்ட் பண்ணுறோம். பாருங்கள், சாவித்ரின்ற ஃபேமிலி கிளிக் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், ஏஜ்ன்றதில் ஜீரோ இருக்குது. ஓகேங்களா, இந்த ஏஜ் இருக்கிற இடத்துல ஜீரோ இருக்குது. இதை நம்ம எப்படி கிளியர் பண்ணுறது, இங்கே ஏஜ் கரெக்டான ஏஜ் வந்தால் தான் அந்த இடத்துல அங்கே கரெக்டாக நமக்கு ஓகே ஆகும். ஸோ ஓகேங்களா, அது இன்னெஜிபிளானு இல்லை, இது வந்து GSW அந்த டீட்டெயில் அப்டேட் ஆகலை, அதனால தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இல்லை பாருங்கள், மறுபடியும் அந்த GSW இன்னொருத்தருக்கு பாருங்கள், அந்த ஃபீமேல் இடத்துல பிளாங்காக வந்திருக்குது. ஸோ ஜெண்டர் அங்கே என்னன்னு தெரியல. ஓகேங்களா, பாருங்கள், மறுபடியும் ஹவுஸ் மேப்பிங் வரும், அந்த ரீட் ஆகுது. இதை நம்ம செலக்ட் பண்ணுறோம். ரீட் ஆகுது செலக்ட் பண்ணவங்க பார்த்து பாருங்கள், ஜெண்டர்லேயும் ஜீரோ இருக்குது. ஸோ அங்கே ஜெண்டர் அங்கே அப்டேட் ஆகலை. ஓகேங்களா, ஸோ இந்த அப்டேட்டை நம்ம எப்படி பண்ணோண்டானா, அதுக்கு நம்ம இந்த ஹவுசிங் மேப்லேயே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதில் ஓப்பன் பண்ணுறோம். சர்வீஸ் ரிக்வெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணி உள்ளே போன பிறகு, அதை செலக்ட் பண்ண பிறகு என்ன ஆப்ஷன் காட்டுது பாருங்கள், அப்டேட் இகேஒய்சின்னு வருதுங்களா. ஸோ அந்த அப்டேட் இகேஒய்சியை செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணுங்கள் அப்டேட் இகேஒய்சியை ஆப்ஷனை செலக்ட் பண்ணால் என்டர் த ஆதார் நம்பர் கேட்கும். ஸோ அங்கே யார் ரிமார்க் இருக்கோ அவங்களோட ஆதார் கார்டு இதில் என்டர் பண்ணோம். அவங்களோட ஆதார் கார்டு ஃபர்தராக என்டர் பண்ணிட்டு ரெண்டாவது அவங்ககிட்ட என்ன கேட்கக்கூடாதுன்னா, பயோமெட்ரிக் கேட்கும். ஸோ அவங்களோட ஃபிங்கர்ஸ், 10 ஃபிங்கரில் எந்த ஃபிங்கரோ அதை செலக்ட் பண்ணி அவங்களோட இகேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ இதை வந்து நம்ம பைபாஸ் கொடுத்தா ப்ராப்ளம் வரும், பைபாஸ் கொடுக்கக்கூடாது, அது கொடுத்தாலும் தப்பாக தான் வரும் டீட்டெயில்ஸ். ஃபர்தராக அவங்க பயோமெட்ரிக் ஓகே ஆகணும், ஓகே ஆன பிறகு இந்த மாதிரி வரும். ஸோ அவங்க ஆல்ரெடி அவங்க ஆதார் நம்பர் ஃபில் ஆகிட்டு இருக்கோம், லாஸ்ட்டில் ஒரு 4 டிஜிட் மட்டும் ஓப்பன் ஆகும், அவங்க நேம் ஃபில் ஆகிடும், அவங்க ஏஜ் வந்துடும், ஜெண்டர் வந்துடும். நம்ம டைப் பண்ண போனது எதுனா மொபைல் நம்பர் அந்த அட்ரஸ், இது ரெண்டும் டைப் பண்ணிட்டு அங்கே சப்மிட் கொடுத்தோம்னா இகேஒய்சி சக்ஸஸ்னு வந்துடும், சக்ஸஸ் இகேஒய்சின்னு வரும். ஸோ இது 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் நமக்கு அப்டேட் ஆகும். ஸோ இதில் ஆட்டோமேட்டிக்காகவே கொஞ்சம் பேர் வந்து ரிக்வெஸ்ட்டில் வந்து காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிக்வெஸ்ட்டில் ஒருத்தோட செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இகேஒய்சி ப்ராப்ளமாக இருக்கும் அதிலே காட்டும். இல்லை பாருங்கள், சேம் சாவித்ராவுக்கு வந்து, சாவித்ரிக்கு வந்து ஏஜில் வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்கு. ஸோ நமக்கு அங்கே ஏஜ் ஜீரோ காட்டுச்சு. ஓகேங்களா, ஸோ அதனால் நம்ம இதுலேயும் தெரிஞ்சிக்கலாம், அப்படி காட்டலனாலும் பிரச்சனை இல்லை. இல்லை பாருங்கள், உங்களுக்கு ஜெண்டரும் இல்லை அண்ட் ஏஜும் இல்லை, அப்டேட் பண்ண சொல்லியிருக்கு. இதில் ரெண்டுமே காட்டலனாலும் பரவாயில்ல, இந்த ரிக்வெஸ்ட்டில் இல்லைன்னா கூட நம்ம இகேஒய்சி அப்டேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருந்தால் நீங்கள் டைரெக்டாக சப்மிட் கொடுத்தா மட்டும் போதும், டைரெக்டாக ஃபிங்கருக்கு போயிடும். ஃபிங்கர் போயிட்டு நீங்கள் எந்த ஃபிங்கர் வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தா போதும், மறுபடியும் நீங்கள் டீட்டெயில் எதுவும் ஃபில் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் சந்திக்கலாம். அது வரைக்கும் வணக்கம், குட் மார்னிங், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.